ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கொத்து முள் எப்படி கட்டுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முள் எதுக்கு கட்டுறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் மீன் பிடிக்க போயிருந்தோம், ரொம்ப நேரம் ஆகியும் வெறும் மூணு மீன் தான் கிடச்சிது. மீன் கிடைக்கிது ஆனால் உள்ள இழுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை தான். ஆனால் இந்த முள்ளோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் கிடைச்சிட்டு இருக்கும்போதே இழுத்தா மாட்டிக்கும், அதனால தான் நான் இந்த முள் கட்ட போகிறேன். வாங்க இந்த முள் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே இருந்தாலே நீங்கள் கொத்து முள் ஈஸியாக கட்டிடலாம். நரம்பு நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன், இந்த அளவுக்கு எடுத்து இந்த இடத்துல மடக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல மடக்கிக்கிறேன், இந்த இடத்துல மடக்கி இப்படி ஒரு வளைய மாதிரி மடக்கிறேன், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வளையத்தை வந்து இது மேலே பிச்சுக்கிறேன். இந்த மெயின் நரம்பு இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் நம்ம விட்டுருக்கோம்ல, இந்த நரம்பு அப்படியே சுற்றி கட்டுறேன். கொஞ்சம் நல்லா இது டைட்டாக சுற்றிக்குங்க. அதே மாதிரி இந்த இதை விட்டுறக்கூடாது, நம்ம பிடிச்சிட்டு தான் சுற்றணும். கேப் ப்ராப்ளம் நல்லா டைட்டாக சுற்றிக்குங்க. இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக சுற்றிக்குங்க, கை மாற்றிக்குங்க, கை மாற்றி டே கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ இந்த வளையம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வளையத்துக்குள்ள இப்போ நம்ம இந்த சுற்றிட்டு வந்தோம்ல, இந்த நரம்பை உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு ஒன்று ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த மெயின் நரம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நரம்பை பிடிச்சிருக்கோம். இழுத்தா இது பார்த்தீங்களா, சுருங்குதா இந்த நாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு உருகும், இதை அப்படியே கையில் இழுத்துக்கணும். அப்படியே இழுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுத்துக்குங்க. அப்படியே இழுத்தீங்கன்னா இது அப்படியே இந்த இடத்துல ஒரு நாட்டு உருகும் வரும், இதுதான் தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இது ரெண்டையும் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா டைட் ஆயிடுச்சு, டைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுருவோம். அப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா டைட் ஆகிக்கும், ஃபுல் டைட் ஆகிக்கும், அவ்வளோதான் அவ்வளோதான். இதனால அப்படி பிடிச்சி டைட்டாக எடுத்தீங்கன்னா டைட் ஆகிக்கும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நரம்பு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். Okay.
ஃபயர் பண்ணிக்கலாம் லைட்டாக, அப்போ தான் வந்து உருவாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம கொத்தமல்லி கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக, மீனுக்கு ஃபுட் வைக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல சின்னதாக ஒரு நாட் மாதிரி போடுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த டின் லெட்டை யூஸ் பண்ணேன். லெட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கட்ட போகிறேன். ரொம்ப கேப் வைக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக தான் கட்டணும். கட்டும்போது சுற்றும்போது கொஞ்சம் பார்த்து சுற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் சுற்றி இந்த பக்கம் கூட இழுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே சுற்றுறது சிரமமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி விட்டு அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம கட்டிட்டோம். அப்படியே போய் நைட்டாக நீங்கள் இழுத்து வந்தீங்க அப்படின்னா இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். முள் கட்டி முடிச்சிட்டோம். மீன் கடிக்குது ஆனால் இழுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த முள்ளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டோடு வரலாம். நன்றி, வணக்கம்.